நெல்லையில் பாரம்பரிய உணவு விற்பனை நடமாடும் வாகனத்தை ஆட்சியர் விஷ்ணு தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக பாரம்பரிய உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கும் பொருட்டு பாரம்பரிய உணவு பாதுகாப்பு விழா, நடமாடும் வாகனம் தொடக்க விழா ஆகியவை ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த வாகனத்தை ஆட்சியர் விஷ்ணு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணு, சந்திரன், உணவு பாதுகாப்பு அலுவலர் சசி தீபா, உணவு பாதுகாப்பு வட்டார அலுவலர் சங்கரலிங்கம் மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் டைட்டஸ், கிருஷ்ணன், செல்லப்பாண்டி, சங்கரநாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் நெல்லை சரவணபவ குரூப்ஸ் ஜிஎம் மதன்குமார், உரிமையாளர்கள் சரவணன், ஸ்ரீதர்ஷன் மற்றும் நெல்லை சரவணபவ ஊழியர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் விஷ்ணு பேசுகையில், நமது பாரம்பரிய உணவு முறை அனைவரது உடலுக்கும் ஏற்றதாகும். இதை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் இந்த நடமாடும் வாகனம் மாநகராட்சி பகுதியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனை அனைவரும் விரும்பி சாப்பிட வேண்டும். இதில் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்காது எனவும், ஏற்கனவே பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவது கிடையாது, எனவே அனைத்து வயதினரும் இதை வாங்கி சாப்பிடலாம் என கூறினார். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் மாவட்டம் முழுவதும் இந்த நடமாடும் வாகனத்தை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். ஊடகத்துறை அனைத்திற்கும் வந்ததுக்கு வணக்கம். இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக, இது வந்து கலெக்டர் சார் ஆலோசனைப்படியும் நம்ம டிஓ மேடமோட ஆலோசனைப்படியும் இந்த சிறுதானியத்தோட நம்ம பாரம்பரிய உணவு வந்து விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு மக்களுக்கு, ஏன்னா பிற்காலத்தில் விழிப்புணர்வுன்றது வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு. நம்ம பாரம்பரிய உணவு, பாரம்பரிய உணவுன்றது இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு காலமாக போய் எல்லாருமே வந்து கியூஎஸ் சார்ன்ற சர்வீஸில் போய் எல்லாருமே வந்து நம்ம பாரம்பரிய உணவு டோட்டலாக வருங்கால ஜென்ரேஷன் மறந்து போயிட்டாங்க. அதுக்கு ஆக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களது எம்டி சார் அவர்கள் வந்து இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து, அவரோட சாரோட சொன்ன முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதுக்கு வந்து என்ன இதுவானாலும் நாங்கள் வந்து பேக்கப் இருக்கோம், இதை நீங்கள் எடுத்து நடத்துங்க, இது வந்து பொதுமக்களுக்கு மெயினாக நல்லபடியாக போய் சேரணும், இதில் வந்து லாபம் பார்க்குற மாதிரியும் எதுவும் நாங்கள் வந்து நம்ம க்ளீன் பண்ணவில்லை. முழுக்க முழுக்க மக்களுக்கு வந்து நல்லபடியாக போய் சேரணும். இதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து நம்மளோட வாழ்வாதாரத்துக்கும் நம்மளோட விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்கும் இது ஒரு நல்ல உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னூட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.